எங்க இருந்து பேசுறீங்க சார்? நான் இங்க சென்னை தான் குடம்பாக்கல். இருக்கிற காலம் வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட் தெரியல, எதுவும் தெரியாது. ஆனா யூடியூப்ல பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பக்கத்துல இருந்துட்டு அவர் பார்க்க முடியுன்ற ஒரு வருத்தம் மனசுக்குள்ள இன்னும் இருந்துட்டே இருக்கு. அந்த பாக்கிய நமக்கு ஏன் அடம் கொடுக்கலன்ற வருத்தம் இருக்கு. ஜோசியம் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனா மனைவிக்கு எதை வேணா நீங்க பண்ணுங்க, ஜோசியம் மட்டும் போய் படிக்காதீங்கன்ற கண்டிஷன். அது என்னன்னு தான் தெரியல சார். ஆனா என்னோட மகளுக்கு வந்து 29 வயசு ஆகி இன்னும் கல்யாணம் நடக்கல. என்ன காரணத்தாலும் இந்த தடை வருது, அட்லீஸ்ட் நம்ம படிச்சா தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சமாவது அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் மீனாம வந்து மீட் பண்ண. எனக்கு ஏபிசிடி ஜோசியம் பத்தி தெரியாது. நான் வந்து பல படிச்சா ஏதாவது எனக்கு புரியுமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பா புரியும், நீங்க அடிப்படை ஜோதி புக்கு வாங்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் படிங்க, அப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும். அதே மாரி சந்தேகம் இருந்தா கேளுங்க, நாங்க சொல்லித்தரோம் அப்படின்னு. அந்த நம்பிக்கையில தான் முதல் படி எடுத்து வச்சேன். ஆனா வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க நடத்துற விதம் எல்லாமே எனக்கு தெளிவா புரியுது. ஆனா உங்க நிறைய ரிவைஸ் பண்ணி படிக்க வேண்டியதுன்றது இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஏன்னா இது அவ்வளவு ஈஸியா ஒரே நாள்ல தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்றது புரியுது. முயற்சி பண்ண பண்ண பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நான் அடுத்த ஸ்டெப் போகலான்னு. ரொம்ப வாழ்த்துக்கள் சார், எனக்கு வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார், நன்றி சார்.